Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம chicken fry மாதிரி டேஸ்ட் இருக்க ஒரு சூப்பரான வாழைக்கா ஃப்ரை தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. வீட்ல இந்த வாழைக்கா ஃப்ரை பண்ணீங்கனா நீங்க ஏதோ நான் வெஜ் தான் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கிச்சனையே உங்க குட்டி சுத்தி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழைக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிடுங்க. கூடவே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இந்த வாழைக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை நம்ம அறுக்கும் போதே தண்ணியில் போட்டுடணும், இல்லைனா இந்த மாதிரி கருத்து போயிடும். தண்ணியில் போட்ட வாழைக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் தூவிக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துருக்க இந்த வாழைக்காவை இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாதுங்க. இந்த மீதி இருக்கிற ஆயிலையே நம்ம வறுவலையும் செஞ்சிடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் பட்டை 1 இன்ச்சும் 2 கிராம்பும் சோம்பு 1 டீஸ்பூன் அளவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 பத்த தேங்காயும் ஆட் பண்ணிவிடுங்க. இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நம்ம வாழைக்காய் வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இந்த 3 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிடுங்க. 1 பச்சை மிளகாயும் அறுத்து ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4-5 பூண்டையும் நல்லா நச்சுட்டு இதில் போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இதை ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கின உடனே கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டுடலாம். இப்போ தேங்காய் மசாலா அரைச்சி அந்த மிக்சியை அலசி அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு, அதுக்கும் கம்மியாக இருந்தால் கூட போதும், இதில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி வத்தின உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச வாழைக்காவை சேர்த்தா நம்மளோட வறுவல் ரெடி. வாழைக்காயில் இந்த மசாலாலாம் நல்லா சேர்றதுக்காக 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வாழைக்காயில் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண மசாலா சேர்ந்துருக்கு. இதோட வாசனை பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக கமகமான்னு இருக்கும். பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுதோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே வாழைக்காயில் ஊறி போய் நிஜமாகவே ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்குங்க. அடுத்த முறை வாழைக்காய் வாங்கும் போது இதே மாதிரி ஒரு வாழைக்காய் ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக்கும் போடுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரி நிறையா வித்தியாசமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.